சந்திர கிரகணம். சூரிய கிரகணம் முடிந்து 15 நாட்களில் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. ஐப்பசி மாதம் 22 தேதி நவம்பர் 8 2022 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:38 மணி முதல் மாலை 6:19 மணி வரை சந்திர கிரகணமானது நிகழ உள்ளது. மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்த முழு சந்திர கிரகணமானது நிகழ்கின்றது. இந்தியாவில் பகுதி கிரகண நேரமாக தெரியும். பகல் நேரத்தில் கிரகணம் தொடங்குவதால் இந்தியாவில் பார்க்க முடியாது. சூரிய அஸ்தமனம் முடிந்த பிறகு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, பூரம், பூராடம் நட்சத்திரங்கள் தோஷமுள்ள நட்சத்திரங்கள் என்பதால் விரதமிருந்து கிரகணம் முடிந்த பின்னர் குளித்துவிட்டு கோயிலுக்கு சென்று வந்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிழலிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கின்றது. இது கதிரவன், புவி மற்றும் நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமே சாத்தியமாகிறது. பூமிக்கு பின்னால் முழுமையான நிலவானது மறையும் போது நிலவின் மீது விழும் கதிரவ ஒளியை புவி முற்றிலும் தடுக்கின்றது. அப்போது கதிரவ வெளிச்சத்தின் மிகச்சிறிய அளவு புவியின் வளிமண்டலம் வழியாக ஒளிவிலகல் அடைந்து நிலவின் மீது படுகின்றது. மேலும் புவியின் வளிமண்டலத்தில் உள்ள தூசு கதிரவ ஒளியை சிதறடிக்கின்றது. இதனால் ராலே ஒளிச்சிதறல் ஏற்பட்டு நிலவு சிவப்பு நிற ஒளியில் தோற்றமளிக்கும். எனவே இது குருதி நிலவு என்றும் அழைக்கப்படுகின்றது. உலகில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருந்து மட்டுமே பார்க்கக்கூடிய சூரிய கிரகணத்தை போல் இல்லாமல் புவியில் இரவு நேரமாய் இருக்கும் எந்த பகுதியில் இருந்தும் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியும். சில நிமிடங்கள் வரை மட்டுமே நீடிக்கும் சூரிய கிரகணத்தை போல் இல்லாமல் சந்திர கிரகணமானது சில மணி நேரங்கள் வரை நீடிக்கும். மேலும் சூரிய கிரகணத்தை போல் இல்லாமல் சந்திர கிரகணமானது எந்த ஒரு பாதுகாப்பு கருவிகளையும் இன்றி நாம் வெறும் கண்களாலேயே காண முடியும். இந்த சந்திர கிரகணத்தின் போது கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. முக்கியமாக தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்தில் உருவாகும் குழந்தையானது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்கிறது சாஸ்திரம். பொதுவாகவே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தின் போது அந்த கிரகச் சேர்க்கையை சனி, செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் பார்ப்பதோ சேர்வதோ நற்பலன்களை கண்டிப்பாக தராது. தற்போது ஏற்பட போகும் சந்திர கிரகணத்தின் போது சனி, செவ்வாய் போன்ற கிரகங்களின் பார்வை மற்றும் சேர்க்கை இல்லாவிட்டாலும் சூரியனானது கேதுவுடன் மிகவும் நெருக்கமான டிகிரியில் இணைந்துள்ளது. அதே சமயத்தில் சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளதால் இந்த குழந்தைகள் பிறக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதற்கு அந்த பெற்றோர்கள் ஆலய வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான பலன்களை தரவல்லது. கிரகண நேரத்தின் போது யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது அல்லது சாமானிய மக்கள் அனைவரும் தியானம் செய்வது 1000 மடங்கு புண்ணியத்தை தரவல்லது. கிரகணம் முடிந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு விட்டு அருகில் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம். அரிசி, நல்லெண்ணெய் முதலானவற்றை தானம் தருவது மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தரும். நன்றி, வணக்கம்.